எதை பத்தி பார்க்க போறோம் இன்குபேட்டர் இன்குபேட்டர்னா இதுதான் இன்குபேட்டர் இது நானே ரெடி பண்ணுவேன் ஒருத்தர் ஒரு டைம் ரெடி பண்றதா எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதான் பண்ணிடுறேன் இதான் பேனல் போடு இன்குபேட்டர் ஃபுல்லாக சர்க்கிட் ஃபுல்லாக இங்கே தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவிட்சு ஒரு கனெக்ஷன் இருக்கும் இது தெர்மாஸ்டாட்டு இதுவும் தெர்மாஸ்டாஸ்டம் இது வந்து நம்ம எக்ஸாஸ்டுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து டெம்பரேச்சருக்கு அந்த ஹியூமிடிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது டைமரு இது வந்து உள்ள ஃபேனுக்கு சுவிட்சு இது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது இது டோட்டல் மெயின் சப்ளை இது ஆஃப் பண்ணால் டோட்டலாக ஆஃப் ஆகிடும் இது வந்து எக்ஸாஸ்டுக்கு டிசி பவர் அடாப்டர் இது இது ஆஃப் பண்ணால் எக்ஸாஸ்ட் ஆஃப் ஆகிடும் இது வந்து உள்ள லைட்டு இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதால ஆஃப் ஆகிருக்கு ஹீட்டர் சுவிட்சு உள்ள ரெண்டு ஹீட்டர் வச்சுருக்கோம் ஒரு ஹீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் இன்னொரு ஹீட்டர் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற போல தான் டெம்பர் உங்கள்கிட்ட சம்மர் சீசன்லாம் அதிகமாக டெம்பரேச்சர் இருந்தால ஒரு ஹீட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கரண்ட் மிஸ் ஆகும் இது வந்து ஸ்பேரு இது என்ன ஃபால்ட்னா அந்த தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேர் மாதிரி வச்சுங்க இது டைமரு டூ ஹவருக்கு ஒரு நிமிஷம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் டைமரு இது ஃபேன் சுவிட்சு ஃபேன் ஆன் ஆகிறதுக்கு ஃபேனு இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ண சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணிடணும் இல்லை உள்ள கிட்ட தான் சீக்கிரம் வெளியே விட்டுருங்க இந்த ஒவ்வொரு ட்ரேலையும் ஒரு நூறு முட்டை இருக்கு மொத்தம் அஞ்சு ட்ரே இருக்கு 500 எக்கு இருக்கு 500 எக்கு கெப்பாசிட்டி உள்ள இன்குபேட்டர் இருக்கு ஒவ்வொரு ட்ரேல 100லேருந்து 110 வரையும் வைக்கலாம் முட்டை சைஸ் போட்டு வைக்கலாம் இதில் ஹீட்ரு இங்கே ஒன்று வச்சிருக்கு இங்கே ஒரு ஹீட்ரு இருக்கு கீழே ஒரு ஹீட்ரு செட் பண்ணி வச்சிருக்கேன் இது எக்ஸாஸ்டுக்கு ஃபேன் செட் பண்ணி வச்சிருக்கேன் மற்றதெல்லாம் உள்ள ரொட்டேஷன் கோசம் உள்ள ஃபேன் செட் பண்ணி மூணு டிசி ஃபேனு மூணு ஏசி ஃபேன் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ டெம்பரேச்சர் 37.4 இருக்கு 37.0 வந்தால் ஆன் ஆகிடும் ஹியூமிடிட்டிக்கு வந்து கீழே லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன் கீழே மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது சால்ட் வாட்டர்ன்றதால அதிகமாக ஃபால்ட் ஆகிடுது அதனால அது பதில் இப்போ லைட்டே வச்சுருக்கோம் இப்போ ட்ரே தனியாக இருக்கு வாட்டர் இருக்கு வாட்டருக்கு லைன் வந்து வெளியே இருக்கு டெம்பரேச்சர் 37.0 வந்துச்சு சென்சார் ஆன் ஆயிடுச்சு உள்ள லைட் செட் பண்ணிக்கிறதால உள்ள லைட் இருக்கு ஃபேன் போட்டால் ஃபேன் ஓடும் அது ஹீட்டு வெளியே வந்ததால ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கு ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு உள்ள மிஷினுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்ற முடியாததால அது தனியாக டியூப் வழியாக தண்ணி போடுற போல சுவிட்ச் மேல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேனில் இப்போ முட்டை ட்ரே போகிறதுக்கு இப்போ டைமிங் ஆகல இருந்தாலும் மேனுவலாக வைக்கலாம் 2 hours ஒரு தடவை இதுமாரி முட்டை ரெண்டு ட்ரேக்கு மட்டும் நான் கனெக்ஷன் கொடுக்கல சும்மா மூணு ட்ரேக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாட்டோவில் வச்சுறேன் டைமர் ஆன வசதியும் லைட் ஆகிடும் இதை வச்சு தான் தள்ளிவிடுங்க பாட்டில் வச்சிருக்கேன் சென்சார் கீழே வச்சிருக்கேன் ரெண்டு சென்சார் இருக்கும் சென்டராக வச்சிருக்கேன் இந்த சென்சாரில் தான் கரெக்டாக ரீடிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு மீடியம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணுது மிஷின் ஆன் பண்ணிட்டேன் டோர் க்ளோஸ் பண்ணிடுச்சு இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் யூனிட் வந்து 8 degrees ஆகும் இப்போ 37.4 இருக்கு இப்போ 37.5 வந்தால் டோட்டல் ஆஃப் ஆகிடும் ஹியூமிடி 63.5 இருக்கு வெளியே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமிடி மாதிரியாக இருக்கும் எக்ஸாஸ்ட் 37.38.0 வந்தால் எக்ஸாஸ்ட் ஆன் ஆகிடும் 37.5 வந்தா ஆஃப் ஆகும் உள்ள ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தால் 37.02 37.5 இப்போ 37.5 வந்துச்சு இன்னும் டோட்டலாக மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு
இப்போ 37.0 வந்தனியோ மிஷின் ஆ ஆயிடும் இதே மெயின்டைன் பண்ணினே இருக்கும் அதான் தெர்மோஸ்டாட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேண்டில் செக் பண்ணுறது பார்க்கலாம்